கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 65 அதிலே 5வது வசனத்தின் ஒரு பகுதி. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமம் ஆசம் திங்ஸ் என்று எழுதியிருக்கிறது, ஆச்சரியமான காரியங்கள். எனவே தேவரே, நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்றே இந்த வசனம் பொருள்படுகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் ஆச்சரியமான விதமாய் உங்களுக்கு இந்த நாளிலே பதில் கொடுக்க போகிறார். அல்லது ஆச்சரியமான பதில்களின் நாளாக இந்த நாள் இருக்கிறது. A day in which God deliberately answers us in an awesome way. A day of awesome answers. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஜபத்தை கேட்பவரே என்று 2 வசனத்திலே வாசிக்க கூடும். ஜபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கும் தேவனாக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதில் 21 முதல் 23 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஜபிக்க தொடங்கும் முன்னமே பதில் கொடுத்திருக்கிறார். இன்னுமாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஜபித்து கொண்டிருக்கிற போதே பதில். சவுல் அவனை குறித்து வேதம் சொல்கிற, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜபித்துக் கொண்டிருக்கும் போதே பதில். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 12:16 இன்னும் ஆதியாகமம் 24:15 கவனிக்கும் பொழுது ஜபித்து முடிக்கும் முன்னமே பதிலை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படியோ இந்த வசனங்கள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்கள் ஜபம் எத்தகையதா இருந்தாலும், எவ்வளவு கண்ணீரோடு அது ஏறெடுக்கப்பட்டிருந்த ஜபமா இருந்தாலும், எவ்வளவு பாரத்தோடும் விசுவாசத்தோடும் ஏறெடுக்கப்பட்டிருந்த ஜபமா இருந்தாலும், அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் ஒரு தீவிரமான பதிலை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்திலே நிவிர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது வசனத்திலே திருப்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது வசனத்திலே உறுதிப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது, 7வது வசனத்திலே அமர்த்தி என்று எழுதியிருக்கிறது, 9வது வசனத்திலே திருத்தி என்று எழுதியிருக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது, ஒரு நன்மையாயிருக்கிறது. தேவன் மனுஷருடைய பாவத்தை மீறுதல்களை நிவர்த்தி செய்யும் போது அவரோட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. மாத்திரமல்ல, 4வது வசனத்திலே வீட்டின் நன்மையினால் திருப்தி செய்கிறார் எழுதியிருக்கிறது. அது நான் அற்புதம் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்றால் அற்புதம் என்று அர்த்தம், அற்புதங்கள். அவருடைய வீட்டின் நன்மை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு செய்யும் அற்புதமாய் இருக்க போகிறது. உறுதிப்படுத்தி என்று நாம் 6வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. அது அபிஷேகத்தின் அடையாளமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, 7வது வசனத்திலே அங்கே ஒரு சமாதானத்தின் அடையாளம், அமர்த்தி. எல்லாவற்றையும் அமர்த்துகிறார். அமர்த்தும் பொழுது ஒரு சமாதானம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். ஒரு பெரிய சமாதானம். மாத்திரமல்ல, 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு ஐக்கியத்தை தருகிறார், ஒரு அற்புதத்தை செய்கிறார், அபிஷேகத்தை அருளுகிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே முக்கியப்படுத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். முதல் காரியமாக சங்கீதம் 65:5 தானே வேதத்தில் இங்கே எழுதியிருக்கிறது, பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். பயங்கரமான காரியங்கள் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாரமானவைகளை நீக்கி பயங்கரமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். Your burdensome prayer has brought an awesome answer. அதான் முதல் காரியமா நான் சொல்ல விரும்புகிறேன், பயங்கரமான காரியங்கள். 2வதாக
பாதைகளின் ஆசீர்வாதம். அதாவது வேதம் சொல்லுகிறது நெய்யாய் பொழியும் பாதைகள், நெய்யாய் பொழியும் பாதைகள். 11 வசனத்தை கவனித்து பாருங்கள், நெய்யாய் பொழியும் பாதைகள். 9 வசனத்திலே திருத்தி என்று எழுதியிருக்கிறதே, அவர் தீமையானதை திருத்தி நன்மையானதை விளைவிக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவர் பாரமானவைகளை அகற்றி உங்களுக்கு பலமுள்ள ஆசீர்வாதங்களை, பயங்கரமான ஆசம் ஆன்சர்ஸ், பலத்த பதில்களை உங்களுக்கு அருளுகிறார். இரண்டாவதாக அவர் தீமையை திருத்தி நன்மையை விளைவிக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் கடைசி வசனத்தை கவனிக்கும் பொழுது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. பற்றாக்குறையா இருந்ததையெல்லாம் பரிபூர்ணமாய் மாற்றுகிறார். உங்கள் பள்ளத்தாக்கு எது பள்ளத்தாக்காக இருந்ததோ அதுவே இப்பொழுது பரிபூர்ண நன்மையின் உறைவிடமாய் மாறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனியுங்கள். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் சங்கீதம் 65 அதிலே 5 வசனத்தின் ஒரு பகுதி, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவை அருளுகிறீர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு பாரமானவைகளை மாற்றுகிறார், இன்னைக்கு தீமையானவைகளை மாற்றுகிறார், இன்னைக்கு பற்றாக்குறைகளை அகற்றுகிறார். பரிபூர்ண நன்மைகள் நிச்சயமாய் உங்களுடையதாய் மாறுகிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.